Hi guys, so this is Vivek Tamil Traveler. So in the video, we will talk about Ielts. So, in the intro, Ielts and PTE. Okay, wow. So, Ielts is Tamil. So, we will talk about abroad. So, later, we will talk Canada. Canada is the compulsory Ielts Center. But, now, we will talk about CELPIP. So, first, Ielts. Now, we will talk about 4 months abroad, Australia and Canada. நான் வந்து ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது தவிர்த்து வேறு என்ன இருக்குன்றது எனக்கு ரிசர்ச் பண்ணேன். பட் அது நிறைய பேர் சொல்லணும், ஐஎல்ஸ் தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆனது வந்து ஆஸ்திரேலியா கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ்ன்ற மாதிரி சரி எடுத்துட்டோமே ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டோமே இப்போ அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 20 days எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், அதுக்கப்புறம் அதுலேயும் அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசும்போது ஸ்டக்காகும் ஸோ சம்வாட் அப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீடிங் அதெல்லாமே ஸ்ட்ராங்கில் இல்லை. பட் 20 days கிளாஸ்ன்னும் போது எனக்கு ஒரு டவுட் தான், நான் அது 20 days கூட கம்ப்ளீட் ஆகலை எனக்கு ப்ராப்பராக. 18 ஆர் சம்திங் மிச்சம் 2 கிளாஸ் இருக்குது, எனக்கு அது டவுட்லாம் இன்னும் இருக்குது. என்ன அனுப்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸாம் போய் எழுதுப்போ அப்படின்ட்டாங்க, புக் பண்ண சொன்னாங்க, புக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணதுனால புக் பண்ணியே கொடுத்துட்டேன் கையில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் போயிட்டு எனக்கு மார்க் வருது, எனக்கு அப்பயும் கான்ஃபிடென்ட்டே இல்லை நான் எதுவும் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு 5.5 தான் வந்துச்சு. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஃபம்பிள் ஆகிட்டேன் ஸ்பீக்கிங்கில், இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து எனக்கு வந்து கால் வந்துச்சு. ஸோ ஒரு ஃபேர் அட்டன் பண்ணேன் நான், ஆஸ்திரேலியா ஃபேர் அட்டன் பண்ணும்போது நான் அதில் தான் தீர்மானம் ஆகிட்டு தான் பண்ணோட. ஸோ செகண்ட் டைம் வந்து ஹோப் இல்லை, பண்ணணுமா வேணாமா இங்கே ஒர்க் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் தெளிவாக ஆரம்பித்தேன், கிடச்சிது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு கிளியர் கட்டாக போயிருந்துச்சு எந்த கண்ட்ரிக்கு. இப்போ வந்து ரீசனாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் இப்போ வந்து கனடாவுக்கு அக்செப்டபிள் அப்படியும் வந்திருக்கு. ஸோ பிடியும் அக்செப்டபிள். ஸோ அது ஒரு இடம் யூனிவர்சிட்டி பொறுத்து இருக்குது. பட் மேஜராக கனடாலாம் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட்னு இருக்குது. ஐஎல்ஸ்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கவங்களுக்கே தெரியலாம், ஒரு இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட் ஸ்கில். இந்த நாட்டிலேருந்து நம்ம அந்த நாட்டுக்கு போகிறோன்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு அந்த லெவல் இருக்குது பாயிண்ட் வைஸ், அந்த பாயிண்ட்டை வந்து ரெக்குயர் பண்ண முடியுமா, நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்றது தான் வந்து இங்கிலீஷ். இது வந்து ஒரு இதுதான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஇ பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அதுதான் நான் வந்து எனக்கு அங்கே சொன்னாங்க அந்த மேம் வந்து நான் வந்து மொனாஷ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்டன் பண்ணேன். யூனிவர்சிட்டியில் இங்கே வருவாங்க ஃபேர், நான் அதை அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து பிடி ட்ரை பண்ணலாம். பிடின்னு ட்ரை பண்ணும்போது சரி எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ அப்போ தான் வந்து நான் கேட்டேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ட்ரை பண்ண டீச்சரே வித்தின் 20 days பண்ணிடலாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஹோப்பே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன தேடலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக இன்னொரு இடத்துல தேடினேன், அங்கே வந்து கிடச்சிது. ஒவ்வொரு அந்த சார் தான் வந்து என்னை வந்து இப்போ நல்ல ஒரு பாஸ் மார்க்கில் பாஸ்ன்ற சொல். ஐஎல்ஸ் எடுக்கும்போது என்ன கண்ட்ரிக்கு என்ன மாதிரி எந்த ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, உங்களால் முடியுமா, அதுக்கப்புறம் முடியுமா முடியாதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஓகேவா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொரு ஸ்டாஃப்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட், ஓகே இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ இது எப்படி பண்ண, அது நம்ம யூடியூப்பில் பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ தப்பெல்லாம் சொல்லலை, ஒரு சில பேர் வந்து அப்படி இருக்காங்க. ஸோ நான் அதை சொல்ல போகிறதில்ல. ஸோ அவங்களே பார்த்தாலும் ஐ டோன்ட் பாதர் அபவுட் தேட் பிகாஸ் எனக்கு ஏதோ சார் எனக்கு டீச் பண்ண சார் வந்து வினோத் சார், 1-on-1 கிளாஸ் ஓகேவா. ஸோ நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய இடத்துல கிளாஸ் போயிருந்தேன் 2 இடத்துல. என்ன மேஜராக எனக்கு இதில் பெனிஃபிட்டாக தோணுச்சுன்னா ஸோ ஒரு குரூப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாது இஃப் கேஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டவுட் இருக்குன்னா கூட அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்க, நல்ல ஒரு கோச்சிங் சென்டராக தேடுங்க. ஸோ அது தேடுறதுலாம் கஷ்டம் இல்லை, நீங்கள் ஆன்லைனே கிடைக்கும். பட் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து 1-on-1 கிளாஸ் போனேன் சார் கிட்டே, அவர் ஹோம்லேயே தான் போனேன், அவர் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு இப்போ. ஸோ அவர் நம்பர் வேணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சேத்துப்பட்டில் இருக்கார் சார். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவர்கிட்ட கேளுங்க சார் இந்த மாதிரி நான் என்ன கண்ட்ரி போகிறதுல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருமே போயிட்டு அந்த மாதிரி கண்ட்ரி போகிற சார் எனக்கு இங்கிலீஷ் ரெக்கவர் ஐஎல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லாதீங்க. முதல் நீங்கள் வந்து என்ன கண்ட்ரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த நீங்கள் ஓவர்சீஸில் போய் கேட்டாலும் சரி கன்சல்டன்சியில் கேட்டாலுமே ஒரு பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்கணும். என்ன மாதிரினா இந்த எக்ஸாம் மட்டும்தானா இல்லை வேறு எக்ஸாம்ஸ் இருக்கா இதை அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸும் எடுத்துப்பாங்க பிடியும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிஏ வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியாக அவங்க அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஐஎல்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க வேறு எதனா எக்ஸாம்ஸ் இருக்கா. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஓவர்சீஸில் கேட்டதுக்கப்புறம் டீச் பண்ணுற ட்ரைனிங் பண்ண போகிறாரில்ல அவர்கிட்ட கேடுங்க சார் இந்த மாதிரி 2 weakness இருக்குது அதெல்லாமே சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ என்னென்ன அவர் ஃபஸ்ட்டு கிளாஸே எனக்கு சொல்லிட்டார் கான்ஸ்டண்ட்டாக இருப்பா ஐஎல்ஸ் வேணுமா பிடியா, அவரே வந்து கடைசியில் பிடி எடுக்கிறார் தான் பெஸ்ட்டு ஐஎல்ஸ் ஆனால்
நல்ல வேலை நான் அவர் சொன்ன மாதிரி பிடி எடுத்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணம் அவர் தான். ஸோ வே ஆஃப் டீச்சிங் அண்ட் வே ஆஃப் கன்வேயிங் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்லி தான் தருவாங்க, பிரச்சனையே கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஐஎல்ஸ் உங்களால் முடியுமான்றது வந்து ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க கம்பல்சரி. ஏன்னா வந்து ஒரு ஃபைவ் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்சு 80%-100% இல்லை ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5.5 அந்த க்ரைட்டீரியா. இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ 5.5 பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் கேளுங்க அவங்கக்கிட்டே. ஓவர்சீஸில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு ஐஎல்ஸை தான் வந்து புஷ் பண்ணுவாங்க உங்களை. பட் நீங்கள் 100% நம்பாதீங்க, ரெஃபர் பண்ணுங்கள். எக்கச்சக்க யூடியூப்ஸ் இருக்குது, வெப்சைட்டு, குவாரா, டைஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிட்ட பார்த்துட்டு ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ நம்ம ஒரு ஓவர்சீஸை நம்பி இருக்காதிங்க, நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஒரு ஓவர்சீஸை நம்பி எப்பயுமே இருக்காதிங்க. இப்போ நிறைய ஓவர்சீஸ்லாம் இருக்குது. ஸோ ஐடிபிலாம் வந்து செம இதுங்க. ஸோ நான் ட்ரூவாக இப்போ நான் சொல்கிறேன், பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐடிபி வழியாக தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களே வந்து ஐடிபி வழியாக தான் போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஓவர்சீஸ் மூணு ஓவர்சீஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாலஞ்சு பார்க்கும்போது கடைசியில் வந்து எனக்கு ஐடிபி ஓகே தோணுச்சு, அங்கே தான் போயிட்டு இப்போ நான் ஃபைனல் அங்கே தான் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க, ஐஎல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் மாதிரி. சி ஒன் ஒன்லி ஒன் திங், இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிறீங்கன்னா திரும்பியும் வருவீங்க. ஸோ ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அதான் அது தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியும் ஒரு வாட்டி அட்டன் பண்ணுங்க அப்படின்றவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ஒரு சில பேர்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறது தான். இப்போ எங்கள் சார்லாமே வச்சுக்கோங்களேன், அவர்கிட்டலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை. ஸோ கிளியர் கட்டாக தான் சொல்லு, பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சம மார்க் எடுத்தவங்க ரீசனாக கூட சார் ட்ரைன் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சம மார்க்கு 7.5 ஈக்குவலண்ட் ஐஎல்ஸில். ஸோ அப்படி இன்னொரு சில இடத்துல நான் போன இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த மந்த் எப்படி சொல்லுது கூட்டத்தில் அனுப்புவாங்களா போயிட்டு எழுதிடுவாங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டாஃப்க்கு தெரியும் இந்த பையன் வந்து போகலாமான்னு. ஒரு ரீசன் கேட்டுக்கோங்க, ஸ்டாஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் டைம் இருக்குன்னு அவங்க கிட்டே கேட்டுங்க, ஓவர்சீஸ் என்ன எவ்வளோ நாள் டைம் இருக்குது, ஹரி பண்ணாதீங்க. இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த இயரில் வந்து ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும் காலேஜ் இன்டேக்ஸ். ஸோ இந்த டைம்லாம் அடுத்த இன்டேக்கில் போகலாம், பிரச்சனையே இல்லை. பிகாஸ் வந்து நீங்கள் எப்போ போனாலும் அது படிக்கலாம் தான், பட் மார்க் எடுக்கணும், நல்ல மார்க். ஒரே இதுவில் நீங்கள் கம்ப்ளீட் போனோன்னா ஸ்டாஃப் விரும்பி ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஓகேப்பா நான் கிளாஸ் முடிச்சு போய் அட்டன் பண்ணுறவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த சார்லாம் எங்கள் சார் வினோத் சார்லாம் பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் என்னால் முடியும்னு தெரிஞ்சால் அவருக்கு கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எக்ஸாமே புக் பண்ண வைப்பார், இல்லைனா அதுக்கடுத்து கிளாஸை ஃபர்தர் மூவ் பண்ணி அதுக்கெலாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் வரும்போது தான் புக் பண்ண சொல்லுவார் கிளியர் கட்டாக. ஸோ இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎல்ஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஆஸ்திரேலியாலாம் போகிறீங்கன்னா, நான் ஆஸ்திரேலியா போகிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக சொல்ல, நேற்று கூட ஐடிபியில் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஐஎல்ஸ் அவங்க வேறு எதுவும் ஃபர்தராக சொல்லலை, பிகாஸ் ஐடிபியோட இதுவே ஐடிபி இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, வேறு எதுவும் அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இஃப்கேஸ் பிஎஸ் இருந்தால் பிஎஸ் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேறு எதனா இருக்கா ஐஎல்ஸ் தவிர்த்து அப்படின்றது. ஏன்னா ஐஎல்ஸ் இன்னைக்கு யார் கேட்டாலும் ஐஎல்ஸ் 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 எனக்குமே அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஐஎல்ஸ் அவள் பெரியது போல அது அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை போல அப்படின்ட்டு. ஸோ கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும் ஐஎல்ஸ் தவிர்த்து வேறு எதுலாம் இருக்குது. இப்போ பிடிஏ தான் பார்த்தீங்கன்னா பிடிஇ 59 எடுத்தாலே வந்து உங்களுக்கு கெனடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஓவர்சீஸ் இப்போ இங்கே இல்லை மும்பையில் இருக்காங்க போல சம்திங் அவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ 59 தான் எடுத்திருக்காங்க ஓவரால். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் கெனடாக்கே மாதிரி போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ க்ரைட்டீரியா ரெக்குயர்மெண்ட் தேவை, அவங்களால முடியுமா அப்படின்றது தான் கன்சல்டன்சி, ஆல் அபவுட் கன்சல்டன்சி பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து கிளியர் கட்டாக கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் தேட். ஸோ இதில் நிறைய ஸ்கேம்லாம் நடக்கும், மாட்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து யாரையும் ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி கூகுள்ஸ்லேயும் நிறைய கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.